வினை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமேடா படங்களோட வெற்றியை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் சிம்பு கௌதம் மேனன் ஆகிய மூணு பேரோட கூட்டணியும் மூணாவது முறையாக ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அந்த படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தை ஐசரி கணேஷ் தன்னோட வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மூலமாக தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக குஜராத்தை சேர்ந்த தெலுங்கு நடிகை சித்தி இட்னானி நடிச்சிருக்காங்க. நடிகை ராதிகா சிம்புவோட அம்மாவாக நடிக்க மலையாள நடிகரான நீரஜ் மாதவ் இந்த படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமும் ஆயிருக்காரு. இந்த படத்துக்கு கௌதம் மேனனோட படங்களில் வழக்கமாக பாடல்களை எழுதுகிற கவிஞர் தாமரை பாடலாசிரியராக ஒப்பந்தமாகி இருக்காங்க. கலை இயக்குனராக ராஜீவ் நாயரும் உடை வடிவமைப்பாளராக கௌதம் மேனனோட தங்கை உத்தாரா மேனனும் பணிபுரிஞ்சிருக்காங்க. சித்தார்த்தா நுனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணுறாரு. எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருக்காரு. முதல் முறையாக கௌதம் பிறரோட கதையை இயக்க இருக்காரு. இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பை சில மாதத்துக்கு முன்னாடி தான் திருச்செந்தூரில் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்தினாங்க. அப்புறம் மும்பையில் படப்பிடிப்பை நடத்தி முடித்தாங்க. படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்ச நிலையில் படத்தோட அடுத்த கட்ட அப்டேட்டுகளுக்காக ரசிகர்கள் காத்திருந்தாங்க. இந்நிலையில் இன்னைக்கு அதாவது மே 6 சாயந்தரம் 6:30 இந்த படத்தோட முதல் சிங்கிள் பாடல் வெளியாகும்னு அறிவித்தாங்க. பாடலாசிரியர் தாமரை எழுத்தில் உருவாகி இருக்க அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்துக்கும் நீ வேணும் அப்படின்ட்டு தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இப்போ இன்ப அதிர்ச்சியாக இந்த பாடலை பாடினது சிம்புன்னு அறிவிச்சிருக்காங்க. சிம்பு கூட சேர்ந்து ரக்ஷிதா சுரேஷ் இந்த பாடலை பாடியிருக்காங்க. சிம்பு பாடியிருக்கிறதால இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் அதிகமாகி இருக்குது.